வணக்கம் மக்களே, இது ப்ரோமோ அலங்கம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவங்கியோட அப்பா வந்து இப்போ ரீசெண்டாக என்ன ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, சிவங்கியோட ஃபோட்டோ தான். சிவங்கி வந்து மினியன் கெட்டப்பில் வர ஃபோட்டோ தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. சிவங்கி வந்து குக்குத் கோமாளி செட்டில் எடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி மினியன்னு கீழே கேப்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்டில் யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, வழக்கம் போல் சக்தி, அதுக்கப்புறமா விஜயலேகராமன் வந்து கண்டுமெல்லாம் ஹட்டு போட்டே மூஞ்சி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா சக்தி வந்து கியூட்டே அப்படின்னு போட்டிருந்தாங்க. மக்களே, இந்த ஃபோட்டோவை பாருங்கள். மக்களே, இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு என்ன தெரியுது என்னென்னா, சிவங்கி வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் அவங்க வந்து மினியன் கெட்டப்பில் இருக்காங்க, அதுதான் நம்ம குக்குத் கோமாளியில் வரும். செகண்ட் ஃபோட்டோவில் வந்து சிவங்கி மினியனை மீட் பண்ண ஃபோட்டோ. சிவங்கி தீபிகா படுகோனோட ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணி வாட்சிங் மை லேடி ஆஃப்டர் அ லாங் டைம்னு போட்டிருந்தாங்க. இந்த வாரம் குக்குத் கோமாளி எபிசோடில் அட்வான்டேஜ் டாஸ்கில் என்ன நடக்கும்னா, கிரியேட்டிவ் பேன்கேக் சேலஞ்ச் தான் நடக்கும். அதில் வந்து எல்லாருமே ஹார்ட்டு, அப்புறமா ஹனிபி, இதை மாதிரி பட்டர்ஃப்ளை, இதை மாதிரி தான் போட்டுருந்தாங்க. ஆனால் மணிமேகலை வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்களே யோசிங்க மக்களே. ஸ்டார் விஜய்னு அவங்க அப்படியே அந்த பேனில் மாவை வச்சு எழுதியிருந்தாங்க. அந்த போஸ்டோட கேப்ஷன்ஸில் அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, உடல் மண்ணுக்கு உயிர் விஜய் டிவிக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து சூன்யக்காரி கெட்டப்பில் வரதாவோ சொல்லியிருந்தாங்க. ஆக்ஷன் வந்து சந்தோஷ் கிட்ட அவங்களோட டிஷ்ஷிலேருந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து அதில் ஃபுல்லாக உப்பு போட்டு மணிமேகலை கிட்ட கொடுத்துட்டாங்க. அதனால மணிமேகலை வந்து யுவர் ஃபேஸ் கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.